பங்காளி மேல இருக்க மோகத்தை கலைக்கணும்னா அழகிய பிசிக்கலா டச் பண்ணலாம். அவளா வந்து நம்ம மேல விழுகிற மாதிரி செட்டப் பண்ணி உடம்பு ரீதியா ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திட்டோம்னா ஒரு வைப்ரேஷன், அதாவது ரசாயன மாற்றம் ஏற்படும். அதுக்கப்புறம் நம்ம பங்காளி பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டான். வர்ற மாதிரி தெரியுது, முட்டி உடச்சிட வேண்டியதான். டச்சு ஒர்க் அவுட் ஆயிருச்சுரா, ஒர்க் அவுட் ஆயிருச்சா? ஓ கனவா, இதை உண்மையாக்கிற வேண்டியதான். கண்ணு மிக்கிற நேரத்தில் கனெக்ஷன் கை மாறிடுச்சு ஐயா, கதவை வேற முடிக்கிட்டாயே, இப்ப என்ன பண்றது? ஹலோ ஹலோ, மே ஐ கம் இன்? நல்ல வேலை தாப்பா போடல, இதுக்குள்ளதானே வந்துச்சுக்க. இந்த வீட்டுக்கு இவகதான் சரியான மேஸ்திரி. ஐயோ, இவன் பல வீட்டை கட்டின வண்டி. இருக்கட்டுமே, இந்த வீட்டையும் சேர்த்து கட்டட்டும். பாண்ட், அட பாவி, சோத்த திங்கறியா இல்ல வேற என்னத்தையும் திங்கறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எம்பட்ட தைரியம் உனக்கு? இப்படி பண்ணிட்டியே நீ என் வாழ்க்கையே அழிச்சிட்ட. என்னாச்சு? குடும்ப பிரச்சனை, இதுல யாரும் தலையிட வேணாம். ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் அப்பாவிங்களா? வெரி குட், ரொம்ப சந்தோஷம். கடைசி வரைக்கும் இப்படி வந்துருங்க, நீங்க கிளம்பலாம். இப்பயே கிளம்பல எப்படி பங்காளி? இருந்து பஸ் ரைட முடிச்சுட்டு காலையில முத பஸ் கிளம்பிடுறோம். காலையில உன் மனசு மாறினா நான் பொறுப்பு. ஆத்தி, நான் இப்பயே கிளம்பிடுறேன் சாமி. சமீபத்துல முகமது அலியை பிடிச்சிங்களே, அவனை மீட் பண்ண முடியுமா அங்கிள்? அதான் சொன்னேனே, அவனை வெளியாட்கள் மீட் பண்றத அனுமதிக்க மாட்டாங்க. ப்ளீஸ் அங்கிள், டிசி சப்மிட் பண்ணுறதுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்குது. சாரி மை பாய்ஸ், அது ரொம்ப கஷ்டம். ஐயா ஃபோனியா, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேசுவோம். ஓகே அங்கிள். ஹலோ ஹலோ, லைனில் யாரும் இல்லை. அந்த முகமது அலி கிட்ட இருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா இந்த பசங்களை ஜெயிலுக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு அவனை மீட் பண்ண வைக்கணும். எப்படியும் அவனை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகும். அதுக்குள்ளே நிச்சயமாக எந்த விஷயத்தையும் அவன் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டான். ஆனால் அந்த பசங்கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கள உள்ளே மீட் பண்ண வச்சா அவங்க பேசுகிறது நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது. வெறும் ரிஸ்க் ஆகாதே? ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். சரி. ஆ ஓகே சிவா, நடி உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடு. சரிங்க நடி. வாங்க. ஹலோ சார். ஹலோ, இதில் சைன் பண்ணுங்க.
Hello sir, we are criminology students from Delhi. Can you cooperate with us please? அவனுக்கு தமிழ் தெரியும். I see. இங்க ரிசர்ச்சுக்காக உங்கள போல கைதிகளோட மனநிலையை நாங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறோம். ப்ளீஸ், சமாதானத்தையும் அமைதியும் விரும்புற நம்ம நாட்டில் இப்ப சதா வெடிச்சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லா பக்கமும் அலரச்சத்தம் ஒழிச்சிட்டே இருக்கு. உங்க தீவிரவாதத்தால எத்தனை அப்பாவி ஜனங்க அநியாயமா செத்துட்டு இருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு குற்றம்னு தெரியலையா? பஸ்ல போனாலும் வெடிக்குது, ட்ரெயின்ல போனாலும் வெடிக்குது. இதை பத்தி பேசுறதுக்கு சட்டசபைக்கு போனா அங்கேயும் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்க எங்க சார் போறது? புனித போறது நான் தெரியுமா உங்களுக்கு? தர்மத்துக்காக நடக்கிற யுத்தத்துல பந்த பாசத்துக்கு இடமில்லை சார். தப்பு பண்ற எல்லாரும் அவங்க கோணத்துல சரிதான்னு வாதாடுவாங்க, ஆனா இது தர்மத்துக்காக நடக்கிற போர் இல்ல. Get out! Please, போது வாங்க. Sorry sir, தப்பா நினைச்சுக்காதீங்க. We are students. கைதிங்களோட மனநிலையை பத்தி இதுதான் எங்க படிப்பு. அதனால தான் உங்களை டென்ஷன் படுத்துற மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியதாயிடுச்சு. சார், எங்களுக்காக இந்த ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கோங்க. தேவையில்லை, நீயே கொண்டு போ. ப்ளீஸ். பதில் எழுதுறதுக்கு பேனா கூட வச்சு அனுப்பிச்சிருக்கா பாருங்க. பழவேற்காடு கோட்டி. ஏய் சஞ்சய், இங்க இருக்க. கடிச்சிருச்சா? பொங்கலோ பொங்கல், கோவிந்தா கோவிந்தா. சம்திங்ஸ் ராங், எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. கோட்டி யார? ஏன் இரவுல வந்து என்ன பத்தி விசாரிக்கிற? பாக்ஸர் காசின்னு ஒருத்தன் ஒரே பஞ்சில் மூணு பேர் விழுவான் முகமது அலி ரேஞ்சுக்கு. அந்த தன்னட்டில் நம்ம ஏரியாவில் வந்து உதறி விட்டான். இப்போ ஆளே அட்ரஸ் இல்லை. நீ என்னடா நம்மளை பற்றி எதுவுமே விசாரிக்காம கோட்டி யாருன்னு பேரை சொல்லி கேட்குற? ஆ, உயிர் மேலே ஆசை இருந்ததுன்னா அப்படியே ஓடி போடு. என்னடா லுக்கு விட்ற? ஆ, போட. ஆ, ஏய் போட. ஆறு எவ்வளோ சாப்பிட்டானவர் அவரை போய் கோவப்படுத்தி தலை இப்படி பேசியிருக்கக்கூடாது. சொல்லுங்கள் சார், என்ன சார் பண்ணோம்? என்ன மாம, தலைவர் மீன் வியாபாரி, லோக்கல் தாதா. லோக்கல் ஸ்டேஷனே போதுமே, சென்ட்ரல் ரேஞ்சுக்கு வரானுங்க. பெரிய லிங்கோ சார், ஏதோ பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கு சார். சார், வெறும் கருவாடா இருக்கு சார்.
எப்படி சாதாரண நினைச்சா இவ்வளவு துப்பாக்கி வச்சீங்க? எப்படி சப்ளை பண்றீங்க? உனக்கு அவனுக்கு என்ன லிங்க்? அடையாளம் சொல்லி ஆள் அனுப்புவான். சின்ன மீன் 2 கிலோ, வஞ்சிர மீன் 3 கிலோன்னு சொல்லி அனுப்புவான். நான் அதை புரிஞ்சுக்கின்னு மீன் சப்ளை பண்ற மாதிரி ஆயுதத்தையும் சப்ளை பண்ணுவேன். நான் மீன் வியாபாரின்றதுனால யாருக்குமே எந்த சந்தேகம் வராது. இதுவரைக்கும் எவ்வளோ ஆயுதம் கொடுத்துருக்கு? கணக்கே இல்லை. தமிழ்நாட்டில் நாளைக்கு ஒரு இடத்துல குண்டு வெடிக்கணும்னா இன்னைக்கே என்கிட்ட ஆள் அனுப்புவான். இப்போ ஏதாவது ஆயுதம் வெளியே போயிருக்கா? இல்லை. ஆனால் மூமதலியை இன்னைக்கு கோர்ட்டு குண்டு படுத்தனால சிட்டுக்குள்ளே ஒரு பெரிய கலவரமாக உண்டு படுத்தணுன்னு 2 பேரும் அனுப்பிச்சிருக்காங்க. யார் அது? என்ன பண்ண போகிறாங்க? சத்தியமாக எனக்கு தெரியாது சார். இப்போ நமக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சாச்சு. அந்த வீட்டில் இருக்கிற 3 பேரை இமீடியட் அரெஸ்ட் பண்ணுங்க. ரைட் நவ் தே ஆர் நாட் அட் ஹோம் சார். அப்புறம் எந்த காரணத்து கொண்டு அந்த வீட்டில் இருக்கிற சிவாவுக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் உயிர் சேதம் வந்துடக்கூடாது. ஹேண்டில் இட் கேர்ஃபுல்லி. ஓகே சார்.